ஹாஃபிஸும் உங்களுடைய பார்வை என்ன? ஸ்ரீராம் பேசுனது நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு உச்சி மாநாடு இந்தியாவில் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு இந்தியராகவும் பெருமைப்படுறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்திய அரசாங்கம் வேறு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வேறு, ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியாது. இந்திய அரசாங்கத்தோடு இந்திய குடிமக்களாக நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அரசியலை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இவர் சொன்னார்ல 10 வருஷம் அப்படின்னு, 2008 தான் இந்த பிரசிடென்சி அரசியல் தலைவர்கள் இந்த G20-க்குள்ளேயே வர்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் இருந்தது 6 ஆண்டு தான் யூபிஏவுடைய அரசாங்கம். அப்போ இவர்களுடைய கூற்றுப்படி இன்னைக்கு மோடி அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வாங்கினார் அப்படின்னா, மோடியுடைய இன்ஃப்ளூயன்ஸை விட இந்தோனேஷியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக போன வருஷம் அவங்க வாங்கினதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை. அடுத்த வருஷம் பிரேசில் வரப்போகுது. அப்போ இது வந்து ஒரு ரொட்டேஷன்ஷிப் தான். இந்த வாட்டி நாங்கள் கேட்டு வாங்குறது, நீங்கள் கேட்டு வாங்குறது இல்லை. 20 பேர் இருக்காங்க, இன்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் நடத்தி ஆகணும், அவ்வளோதான். கூற்றுப்படி நாங்க வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக பெருமைப்பட்டா, அப்பயே இந்தியாவிட 11வது 19வது இடத்துல இருக்கிற எக்கனாமியில இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. அப்ப அவர்களுடைய தலைவர்கள் இப்படி மாறு தட்டிக்கிறாங்களா, இது எனக்காக கிடைச்சது, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கிடைச்சது அப்படின்னு. அப்போ ஜெர்மனியும் இதை நடத்துச்சு. 640 கோடி ரூபாயில் ஜெர்மனி நடத்துச்சு. இந்தியா 4,100 கோடி ரூபா செலவு பண்ணி நடத்துது. ஆனால் நடத்தும்பொழுது கூட இங்கே குஜராத் மாடலை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது. சேரிகளையும் ஸ்லம்களையும் குடிசைகளையும் தலைவர்கள் வரும்போது பாத்திரக்கூடாதுன்றதுக்காக மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, இந்த G20 சம்மிட்டில் இன்னைக்கு வந்து பேசிட்டு போகிறது எல்லாமே லீகல் பைண்டிங்கா? ஐநா மாதிரி இங்கே பேசப்பட்டதை அப்படியே எல்லாரும் கடைபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாலியில் நடந்த பல ரெசல்யூஷன்ஸை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்கள உக்ரைன் போரில் வந்து நம்ம பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஷியல்னு. எப்போ நம்ம இன்ஃப்ளூயன்ஷியல்னா, ஒரு எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த நாடோ அல்ல அந்த சூழல் மாற்றி அந்த போரை நிறுத்தி இருந்தோன்னா, நம்ம சொல்கிற மாதிரி நம்முடைய பிரதமருடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஓட்டிங்கே போக மாட்டேங்கிறோம், ஆனா வெளிப்பக்கம் நம்ம தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த இன்னைக்கு ரெசல்யூஷன்லயே பாருங்க, இன்னைக்கு ரெசல்யூஷன்ல 100% எல்லாரும் அதுக்கான ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது திஸ் இஸ் தி மோஸ்ட் அம்பிஷியஸ் இன் தி ஹிஸ்டரி அப்படினு சொல்றதுன்றது. இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பேக் சேனல்ல. சைனா இன்னமும் பிரச்சனையோட தான் இருக்கு. யுக்ரைன் போற நிறுத்தணும்னு வர வேண்டியத அதை நிறுத்த மாட்டோம், பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலான்றது இந்தியாவோட நிலைப்பாடுங்க. இது G20 சம்மிட், இந்தியாவோட நிலைப்பாடு மட்டும்தானா? இதுல 20 நாடுகளும் சேர்ந்து ப்ரோபோஸ் பண்றோம். 20 நாடுகளும் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும், அதுக்கு வர முடியலையே. போற நிறுத்துங்கன்னு சொல்ல முடியலையே. ஒரு காம்ப்ரமைஸா தானே பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்க்கப்பட்டு. இதை போன வாட்டியே பண்ணியாச்சு, போன வாட்டி கண்டமே பண்ணிச்சு. இந்தோனேஷியால நடக்கிறப்போ ரஷ்யா நடத்திய அந்த போர் தாக்குதல் கண்டனத்துக்குரியதுன்னு இந்தோனேஷியா நிறைவேற்றி இருக்கு. அப்ப இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து அது வேற ரகத்துல போய்கிட்டு இருக்கு. இங்க நம்ம சும்மா உட்காந்துட்டு எப்பயும் ஜியோ பாலிடிக்ஸையோ ஃபாரின் பாலிசியோ நம்ம உள்நாட்டு அரசியலுக்கு பயன்படுத்துவது அபாயகரமானதுன்னு நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம். அதனுடைய முடிவுகள், உதாரணத்துக்கு சைனா உள்ள வரவே இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பார்லிமெண்ட்ல பேசிட்டாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு மிலிட்டரி லெவல்ல. அப்ப அவங்க உள்ள வரல, நம்ம பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ் பிடிக்கலன்னு நீங்க பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துல இருக்கிறவங்க வேற மாதிரி பேசுறாங்க.